ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். பிளாக் ஆடம் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் மூவி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் பார்க்க பார்க்க இந்த மூவிக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தது, நல்ல ரேட்டிங்கும் வந்திருக்கு. ஸோ இந்த மூவி கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த மைண்ட் செட்டில் தான் நிறைய டிசி ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த மூவியோட வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இன்னும் வரலைங்க, அதுக்கான டேட்டா நாளைக்கு காலையில் தான் நமக்கு கிடைக்கும். பட் டே ஒன்னுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இந்த பிளாக் ஆடம் மூவி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $7.6 million ஏர்ன் பண்ணியிருக்கு. மற்ற டிசிஇயு மூவிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இது ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம ஆக்வாமேனோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி பார்த்தீங்கன்னா டே ஒனில் 9 million பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்தது. அண்ட் நம்ம பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே பார்த்தீங்கன்னா $4 million எடுத்தது. அண்ட் நம்ம சூசைட் ஸ்குவாட் மூவி $4.1 million, சஜாமோட ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி $5.9 million ஏர்ன் பண்ணுச்சு. ஆக்சுவலாக தி பேட்மேன் மூவியும் ஜோக்கர் மூவியும் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாகவே எடுத்தது. பட் அது வந்து டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் வராது அப்படிங்கிறதுனால அதை நம்ம கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஸோ டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட மூவிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பிளாக் ஆடம் செகண்ட் மோஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த மூவி டே ஒனில் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம ஆக்வாமேன் தான் ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் இந்த ஆக்வாமேன் மூவி ஃபர்ஸ்ட் 1 billion கிராஸ் பண்ண மூவி. வேறு எந்த மூவியும் வரல, ஃபர்ஸ்ட் 1 billion கிராஸ் பண்ண மூவி இந்த ஆக்வாமேன் மூவி தான். அந்த அளவுக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு மூவி. அதுக்கு அடுத்து இந்த மூவி தான் ரீச் ஆக போகுது. அதாவது பிளாக் ஆடம் மூவியும் 1 billion ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்பப்படுது. யோசிச்சு பாருங்கள், ஆக்வாமேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா 9 million எடுத்திருக்கு, இந்த பிளாக் ஆடம் மூவி 7.6 million எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $1.5 million தான் கம்மியாக இருக்குது ஆக்வாமேனோட கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ கண்டிப்பாக இந்த பிளாக் ஆடம் மூவி 1 billion பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீச் பண்ணுறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூவி 2 billion பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரீச் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். பட் நம்ம பசங்க ரேட்டிங்கை மாற்றி மாற்றி கொடுத்து குட்டையை குழப்பி ஒரு வழி ஆக்கி விட்டாங்க மூவியை ஓப்பனிங்லே. இப்போலாம் ரிலீஸ் ஆகிற மூவிஸை எவன் கெடுக்கிறான், எங்கிருந்து கெடுக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் தெளிவாக தரமாக கெடுத்து விட்டுறானுங்க. அண்ட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணால் பிளாக் ஆடம் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஓகே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் மார்வல் மூவிஸோட போகாதீங்க. நம்ம ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே வேற லெவலில் போச்சு. அதோடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது கம்மி தான். ஆனால் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆக்வாமேனை கிட்டத்தட்ட இது மேட்ச் பண்ணிட்டு வருது. ஸோ பிளாக் ஆடம் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றினா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.